ஒரு நான் மருத்துவமனையை ஆரம்பித்த புதுசு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, இதே மாதிரி ஒரு அரசு ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர். அவருக்கு பல்வேறு கனவுகள் இருந்துச்சு. பிஇ முடிக்கிறாரு, முடித்த உடனே அவர் வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் அனிமேஷன் சேர்ந்த ஒரு இதுக்கு படிக்க போகணுன்னு போகிறார். அந்த குடும்பமே எனக்கு மிக மிக நெருக்கமான குடும்பம். எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் தான் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப மருத்துவர். அதனால் அவர்களுடைய ஒவ்வொரு சிறு வயதிலிருந்து அவர்கள் வளர்ச்சியை நான் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மொத்தமாக கல்வி ஒன்றினாலேயே வளர்ந்த குடும்பம். தாயும் தகப்பனும் ரொம்ப ஏழ்மையில் இருந்தவங்க. உங்களை மாதிரி பிள்ளைங்க ஒரு 3 பிள்ளைங்க, ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 3 பேர். அந்த 3 பேரும் படித்து அந்த குடும்பத்தை உயர்த்தி வராங்க. அதில் ஒரு பையன், கடைசி பையன், அவன் படிச்சுட்டு அனிமேஷன் முடிக்கிறான். முடிச்சுட்டு 2016 ஒரு பெரிய இது வந்தது, வெள்ளம் வந்தது சென்னையில். அந்த சமயத்தில் அவர் வந்து பெங்களூரில் வந்து ஒரு பொறியியல் இது நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அப்போ எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, அங்கிள், எனக்கு கொஞ்சம் வயிற்றுவலி இருக்குது, எனக்கு கொஞ்சம் நாளாக கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்குது, உங்களை நான் வரும்போது பார்க்கணும்னு பார்க்க வரார். வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீபாவளி டைம் அது லீவில் வந்திருக்காரு. வந்து பார்க்குறேன். பார்த்தா முதல் நாள் பார்த்தா அவருக்கு வலி, வயிற்றெல்லாம் பார்த்தா ஒரு ஏதோ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் மருந்து எழுதி, உனக்கு நல்லா சாப்பாட்டில் இல்லாத மாதிரி காரம் எடுக்காத, எண்ணெய் பலகாரம் எடுக்காத, தலைக்கு எண்ணெய் வச்சு குளி, நீங்கள்லாம் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, ராத்திரிலாம் ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடுன்னு திட்டிட்டு 2 மருந்து எழுதி கையில் கொடுத்துட்டேன். ஒரு 5-6 நாளில் சரியாயிருண்டான்னு சொல்லிட்டேன். 5 நாள் கழிச்சு அவன் வந்து சொல்கிறான், அங்கிள் ஒரு நல்ல மருந்து எழுதிட்டாங்க, இல்லைனா ஒரு நல்ல டாக்டரையாவது காட்டுங்க, சுத்தமாக எனக்கு கேட்கல அப்படின்னா. நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சில சோதிச்சு பார்த்துட்டு ஏதாவது வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு சில டெஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் பாருப்பான்னு சொல்லிட்டேன். டெஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு நான் வந்து அடுத்த நாள் சவுதியில் ரியாதில் ஒரு வேலைக்காக நான் சவுதி போயிட்டேன். 3 நாள் கழித்து அங்கே நான் இருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அவன் மெசேஜ் அனுப்புகிறான், அங்கே வந்து நீங்கள் எப்போ வருவீங்க, உங்களை அவசரமாக பார்க்கணும், ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நான் எழுதுறது அதனோட ரிசல்ட்டெல்லாம் அவன் அப்படி அவசரப்படுறதுலேருந்து ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரியுது. வந்த உடனே அவனை வர வைத்து அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்குறேன். பார்த்தா நான் நினைத்தது அவனுக்கு வயிற்று புண்கள் இருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோதிச்சு எழுதியிருக்கேன். ஆனால் வந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்தா 2 நானோகிராம் 4 நானோகிராம் இருக்க வேண்டிய அலகுகள் எல்லாம் 1500 இருக்குது. அவங்க அம்மா அப்படியே பதறி போய் உட்கார்ந்துருக்காங்க. அவனுடைய அக்கா என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு பதறி இருக்காங்க. ஏன்னா அந்த எண்களை பார்த்தோன்னே இப்போ எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்துட்டு தான் வருவாங்க. பார்த்தா அதில் எல்லாமே மாறி இருக்கிறது. ஒரு 23 வயது இளைஞன், அவ்வளவு சிறப்பான உடல் கட்டு இருக்கக்கூடிய, பார்ப்பதற்கு வசீகரமான ஒரு பையன், அப்படி இருக்கிற பையனுக்கு அவ்வளவும் மாறி இருக்கு. அவங்க அம்மா அப்படியே வேதனையோடு என்ன சொல்லுவாரோ, நான் என்ன சொல்லணும்னு நினச்சி பயந்துட்டு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், பார்த்தால் சில நோய்கள் இருக்கிற மாதிரி தெரியுதுமா, பயப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் பல்வேறு பேர்கிட்ட பேசி அவனுக்கு ஒரு ஒரு சோதனையாக எடுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தப்புறம் கடைசியில் தெரிஞ்சது என்னென்னா, இறைப்பையின் மேல் பகுதியில் உணவுக்குழல் முடியக்கூடிய பகுதியில் அவனுக்கு ஒரு புற்றுக்கட்டி. யோசிச்சே பார்க்க முடியல, எங்கிருந்து அது துவங்கியது என்று தெரியலை. நேரடியாக அங்கே தான் ஆரம்பிச்சிருக்குமா, இல்லை வேற எங்கேயாவது புற்று வந்து இந்த இடத்துல பரவியிருக்கா தெரியல. ஆனால் அந்த கட்டியினுடைய அழகை பார்த்து, அளவை பார்த்து, இரத்தத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் முற்று பெற்ற ஒரு விஷயமாக இருக்குது. உடனடியாக கீமோ சிகிச்சை ஆரம்பிக்கிறோம் நாங்கள். மடமடமடன்னு அங்கே உள்ள சென்னையில் உள்ள பெரிய மருத்துவமனைகள் அவருக்கு பல்வேறு சிகிச்சைகளை கொடுக்குறாங்க. 3 மாதங்கள் 4 மாதங்கள் தான் ஓடியிருக்கும். நான் தீபாவளி டைம் அக்டோபர் நவம்பரில் இங்கே வந்திருந்தான். ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே அவனுக்கு 4 சிகிச்சை முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதத்துக்குள்ளே 4 கீமோ முடிஞ்சுது. அவனால் ஆள் மெலிந்து முடியெல்லாம் கொட்டி, அவன் வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. அவனை 7 வயசுலேருந்து எனக்கு தெரியும். 23 வயசில் அவங்க அம்மா வந்து அவனுடைய இடுப்பை பற்றியிருக்காங்க. இவன் அவங்க அம்மாவுடைய தோளில் கையை போட்டு அவனால் நடந்து வர முடியல. கண்ணு முன்னாடி எனக்கு அந்த காட்சி இருக்கு. வந்து உட்காந்து அப்போ கூட, அங்கிள் என்ன பண்ணுறது, நான் தொடர்ந்து எடுக்கணுமா, எனக்கு இது மாத்திரெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப வேதனையோடு சொன்னான். இல்லைடா, இன்னும் 2 கீமோ தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, முடிச்சிரு, நல்லபடியாக ஆயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு உடம்பு ரீக்கம் பண்ணிடலாம்னு சொல்லி அனுப்பினோம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் 13 என்ற அந்த வருடத்தில் 13ஆம் தேதி தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டான். என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா 75 வயசில், அவர் இப்போ தான் கோவிடில் தவறி போனார், அவங்க அம்மா இன்றைக்கும் நலமாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வளர்ந்து நம்பிக்கைக்குரிய ஒரு முக்கியமான குழந்தையாக, ஒரு மிக அறிவார்ந்த பையன், அவங்க இன்னும் ஞாபகம் இருக்குது.
அவதார்னு ஒரு படம், இப்போ அவதார் டூ வந்துச்சு, முதல் அவதார் வந்தது இல்லையா, அந்த படத்தினுடைய அனிமேஷன் காட்சிகள் எல்லாம் அவன் வேலை செஞ்சுருந்தான். அவங்க அம்மா எனக்கு மனைக்கிட்டு வந்து சொன்னாங்க, சார் இந்த இங்கிலீஷ்காரனெல்லாம் படத்தில் கடைசியில் தான் எழுத்து போடுவானுங்க, நீங்கள் பாட்டு படம் முடிஞ்சு எழுந்து வந்துடாதீங்க, அந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் முன்னாடி வந்து அவன் பேர் அதில் எழுதியிருக்கும், பார்த்துட்டு வாங்கம்பாங்க. ஒரு தாய்க்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கும். அப்படியாக இருந்த ஒரு குழந்தை இன்றைக்கி அந்த குழந்தை இல்லை, இன்றைக்கும் அவங்க அம்மா இருக்காங்க. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன். அந்த கருத்தரங்கில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, பேசும்போது ஸ்லைடு போட்டு ஒவ்வொரு ஸ்லைடாக போட்டு பேசுகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், ஒரு பேராசிரியர், ஒரு அம்மா, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டு எங்கிட்ட ஒரு சில விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ எல்லா அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலத்தில் அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, This is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime. அப்படின்னாங்க. அதாவது இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை. அதாவது தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கும்போது பிள்ளை ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறதோ, பிள்ளை கண் முன்னாடி மரணம் அடைகிறதோ, அது மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் ஒரு யாருக்கும் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு அப்படியான சூழலில் பல பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். நண்பர்களே, விளையாட்டாக சொல்வதாக நினைக்க வேண்டாம். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது என்ன பண்ணிடப்போகுது, இது என்ன செஞ்சிடப்போகுதுங்கிற ஒரு சிறு அலட்சியத்தில் தான் ஒரு சிக்கல் வந்து உள்ள பூதாகரமாக வளர ஆரம்பிக்கும். என்னைக்கு அது பெரிய அளவில் வந்து ஒரு நோயாக வந்து முடியும்னு நமக்கு தெரியாது. நமக்கு நல்லா ஒரு தெரியும், ஒரு யுவராஜ் சிங்னு ஒரு பேட்ஸ்மேன், நம்ம எல்லாம் கிரிக்கெட்டில் ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு பழைய யுவராஜ் சிங்கை மறக்க முடியாது. அந்த யுவராஜ் சிங்க்கு வந்து ஒரு புற்றுநோய் வருது. அவர் போய் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மருத்துவமனை ஸ்லோன் இன்ஸ்டியூட்டில் போய் அதுக்கான சர்ஜரியை பண்ணிவிட்டு கீமோ எடுத்துகிட்டு திரும்ப விளையாட வந்துட்டார். ஆனால் அதுக்கு அவர் வந்து பிறப்பிலேயே ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் இருந்தவர், கிரிக்கெட்டில் உயரத்தில் இருந்தவர், பல கோடி ரூபாய் செலவழித்து சரி பண்ணிவிட்டு திரும்ப மேட்சுக்கு வர்றார். நம்மளில் எத்தனை பேருக்கு அது சாத்தியம்? நம்மால் எத்தனை பேருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா நம்ம நோய்க்காக குணப்படுத்துறதுக்கு போய் சிகிச்சை எடுத்து வருவதற்கான சாத்தியம் நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்போ நமக்கு அப்படியான சாத்தியங்கள் இல்லாத பொழுதில் இந்த நோய்க்கூட்டங்கள் நமக்கு வரக்கூடாது. எனக்கோ என் தம்பிக்கோ என் அக்காவுக்கோ என் அப்பாவுக்கோ என் தாய்க்கோ இந்த நோய்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கு நான் என் உணவில் அக்கறையாக இருக்க வேண்டும் என்பது நம் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான முன்னெடுப்பு. நண்பர்களே,